அனைவருக்கும் வணக்கம். 2023 புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம், மீன ராசியாகும். பிறக்கும்போதே நல்ல ஆளுமை திறனும் கம்பீரமான தோற்றத்தையும் சிறப்பான உடல் அமைப்பையும் கொண்ட உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை 9 நவகிரகங்களிலேயே மிகவும் சுபத்துவமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருட தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரித்தாலும் 22/4/2023 முதல் உங்களது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். அதனால் முதல் 3 மாதங்களை நீங்கள் சற்று சமாளித்தால் வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நல்ல உயர்வுகளையும் நல்ல முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய அற்புதமான சூழல்கள் உண்டாகும். தேவையான அளவிற்கு பணவரவுகள் மிக திருப்திகரமாக இருக்கும். உங்களது குடும்ப தேவைகளையும் பொருளாதாரம் சார்ந்த தேவைகளையும் மிக சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல அனுகூலமான சூழல்கள் உண்டாகும். பல ஆடம்பரம் சார்ந்த பொருள் வாங்கக்கூடிய யோகங்களும் உங்கள் தீர்க்கவே முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்த சில கடன் சார்ந்த பிரச்சனைகளை சற்று குறைத்து மன நிம்மதியுடன் வாழக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும். குடும்பத்தில் தடையற்பட்டு கொண்டே போன சுப நிகழ்ச்சிகள் மற்றும் திருமணம் சார்ந்து வரன் பார்க்கின்ற மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு மேல் திருமணம் கைகூடக்கூடிய சூழல்களும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அற்புதமான சூழல்களும் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு மேல் உண்டாகும். அதே போல தொழில் வியாபாரம் போன்ற சூழல்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இனி மாறி நல்ல ஏற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படும். உங்கள் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதிக முதலீடு கொண்ட தொழில்களை ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மேற்கொண்டால் ஓரளவுக்கு நல்ல ஆதாயங்களை நீங்கள் நிச்சயம் அடைய முடியும். அதே போல உத்தியோகம் சார்ந்து தொழில் செய்கின்றவர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்படும். புதிதாக வேலை சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் கடின உழைப்பின் மூலமாக மேலே வரக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதுகளும் இந்த 2023 ஆங்கில புத்தாண்டில் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். உங்களது ஜென்ம ராசிக்கு தற்போது லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வருகின்ற 17/1/2023 முதல் உங்களது சுபவிரய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இதை ஏழரை சனியில் முதல் விரயச்சனி என்று குறிப்பிடுவார்கள். இதன் காரணமாக வரவுக்கு மீறிய வீண் செலவுகளையும் தேவையற்ற வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் சுயத்தொழில் வியாபாரம் போன்ற தொழில் செய்கின்றவர்கள் அதிக மூலதனம் கொண்டு தொழில் செய்கிறீர்கள் என்றால் சற்று சிந்தித்து பொறுமையாக செயல்படுவது உங்களுக்கு நல்ல உயர்வுகளை ஏற்படுத்தும். வெளிநாட்டு சார்ந்த ஆர்டர்களுக்காகவோ வெளிமாநிலம் சார்ந்த ஆர்டர்களுக்காகவோ அதிக முதலீடுகளை மேற்கொள்கிறீர்கள் என்றால் அதில் அதிக கவனங்களை மேற்கொள்வது அவசியமாகும். அதே போல இரவு நேர பயணங்களை தொழில் முன்னிட்டு மேற்கொள்வதையும் சற்று தவிர்ப்பது உங்களுக்கு நலமாகும். சிலர் ஏழரை சனியில் விரயச்சனி காலத்தில் எதிர்பாராத சில கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் பண விஷயத்தில் எப்பொழுதும் சிக்கனமாக இருப்பது உங்களுக்கு மிக அவசியமாகும். தங்களுடைய சக்திக்கு மீறி செலவு செய்வதை முடிந்தவரை தவிர்க்கும் பட்சத்தில் தேவையற்ற கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நிச்சயம் தவிர்க்கலாம் என்று குறிப்பிடலாம். அதே போல புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறீர்கள் என்றாலும் அல்லது ஒரு பெரிய முதலீடுகளை மேற்கொள்கிறீர்கள் என்றாலும் உங்கள் பெயரில் முதலீடுகளையோ தொழில்களையோ தொடங்குவதை காட்டிலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள முக்கிய நபருடைய பெயரில் வாங்குவது அல்லது தொழில் தொடங்குவது உங்களுக்கு மிக சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது அவசியமாகும். உங்கள் ஜென்ம ராசிக்கு சர்ப்பகிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் 2 இடத்திலும் தடை கிரகமான கேது பகவான் 8 இடத்திலும் 10 மாதம் வரை சஞ்சாரம் செய்வதால் பிறருடைய விஷயத்தில் நீங்கள் மூக்கை நுழைப்பதை தவிர்ப்பது மிக நலமாகும். கணவன் மனைவியிடையே அவ்வப்போது வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமைக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது. அவ்வப்போது தேவையற்ற சில வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டிய சூழ்நிலைகளை விஷகிரகமான ராகு பகவான் உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருப்பதினால் ஏற்படுத்தும். அதனால் தேவையற்ற உதாசீனம் தருகின்ற வார்த்தைகள் பேசுவதை நீங்கள் தவிர்த்தால் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று குறிப்பிடலாம். உத்தரட்டாதி நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் 12 இடத்தில் பயிற்சியாகின்ற சனி பகவானால் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அன்றாடம் செய்கின்ற பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல்கள் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவருடைய ஆரோக்கியத்தில் நல்ல உயர்வுகள் உண்டாகும். எதிர்பாராத வீண் பயணங்கள் சற்று அலைச்சல்களையும் மன வருத்தங்களையும் ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகளை ஒன்றும் ஏற்படுத்தாது. வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் பொழுதோ முடிந்தவரை தேவையற்ற ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்ப்பதும்
ஆரோக்கியம் தருகின்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு உடல் ரீதியாக நன்மையை ஏற்படுத்தும். உத்தரட்டாதி நட்சத்திரக்காரருடைய குடும்பம் பொருளாதார சூழ்நிலைகளை பொறுத்தவரை தேவையற்ற நெருக்கடிகளை பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் வரவுக்கு மீறிய செலவு செய்வதை ஏப்ரல் மாதம் வரை தவிர்ப்பது உங்களுக்கு நலமாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் அந்த சுப நிகழ்ச்சிகளை தேவையற்ற ஆடம்பரமாக செலவு செய்யாமல் சற்று சிக்கனத்துடன் செலவு செய்வது உங்களுக்கு நலமாகும். கணவன் மனைவியிடையே சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நல்ல உயர்வுகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும், கையில் பணம் இருந்தால் அதை அசையா சொத்துக்களில் நீங்கள் முதலீடு செய்வதும் உங்களுக்கு மிகச்சிறந்த லாபத்தையும் உயர்வுகளையும் ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம். அதே போல் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரருடைய கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை பொறுத்தவரை உங்கள் உடன் இருப்பவர்கள் செய்யும் செயல்களால் உங்களுக்கு சற்று நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம். பணவரவுகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் வீண் பிரச்சனைகளால் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். முடிந்தவரை பிறருக்காக பணத்திற்கு முன்னிற்பதோ அல்லது நெருங்கிய உறவுகளுக்கு பணத்தை கொடுத்து சங்கடம் ஏற்படுத்திக் கொள்வதையோ தவிர்க்கும் பட்சத்தில் நல்ல உயர்வுகள் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஏற்படும் என்று குறிப்பிடலாம். சுயத்தொழில் வியாபாரம் செய்கின்ற உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயத்தொழில் வியாபாரத்தில் இந்த வருடம் சற்று ஆரம்ப கட்டத்தில் மந்தப்போக்குகள் ஏற்படலாம். சில பொருட்கள் தேக்க நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலையாட்கள் மூலமாக வீண் செலவுகளும் வீண் பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதனால் சுயத்தொழில் வியாபாரத்தில் சற்று கவனமுடன் நீங்களே முன்னின்று தொழில் செய்வது மிக நலமாகும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் பொழுது பத்திரத்தில் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது உங்களுக்கு நலமாகும். கூட்டு தொழில் செய்கின்ற உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் உங்கள் பார்ட்னருடன் கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நலமாகும். சில மூன்றாம் நபருடைய குறுக்கீடுகளால் உங்களுக்கும் அவர்களுக்கும் சிறு சிறு தொழில் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் எந்தவித விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்குள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது அவசியமாகும். வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் கூட்டு தொழில் ரீதியாக உயர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம். உத்தியோகம் சார்ந்து பணிபுரிகின்ற உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாக இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அனைத்து தேவைகளையும் பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உத்தியோக ரீதியாக ஏற்படும். உடல்நிலையில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்துவது அவசியமாகும். அதிகப்படியான பணிச்சுமையின் காரணமாக உணவின் மீது ஒரு வெறுப்பும் ஒரு விரக்தியும் ஏற்படலாம். அதனால் முடிந்தவரை ஊட்டச்சத்துள்ள உணவுகளை நீங்கள் உண்பது மிக அவசியமாகும். அதே போல் உங்கள் உடன் பணிபுரிபவர்களிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவதன் மூலமாக தொழிலில் உயர்வுகள் ஏற்படும். உயர் அதிகாரிகளுடன் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம். அதனால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கும் பட்சத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புடன் தொழிலில் உயர்வுகளை நீங்கள் நிச்சயம் பெறக்கூடிய சூழல்கள் அமையும். உத்தரட்டாதி நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை உடல்நிலையில் அவ்வப்போது சிறு சிறு சுணக்கங்களும் சோம்பேறித்தனங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியமாகும். திருமணம் சார்ந்து முயற்சி எடுக்கின்ற உத்தரட்டாதி நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை ஏப்ரல் மாதத்திற்கு மேல் திருமணம் உங்களுக்கு கைகூடக்கூடிய சூழல்கள் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். அதே போல் குடும்பம் ரீதியாக பணவரவுகள் இந்த வருடம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உயர்வையும் பெறக்கூடிய சூழல்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே மட்டும் அவ்வப்போது சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம். அதனால் உத்தரட்டாதி நட்சத்திரக்கார பெண்கள் எதிலும் அனுசரித்து விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நல்ல உயர்வுகளை குடும்பம் ரீதியாக நீங்கள் பெறலாம் என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற உத்தரட்டாதி நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை நீங்கள் கல்வியில் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் நிச்சயம் அடைய முடியும். கல்வியில் ஞாபக மறதிகள் ஏற்படும். சில தேவையற்ற நண்பர்களால் கல்வியின் மீது ஆர்வங்கள் குறைய வாய்ப்புகள் ஏற்படும். விளையாட்டு சார்ந்த போட்டிகளில் பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் மேலோங்கும். நீங்கள் விளையாட்டுகளில் நல்ல உயர்வுகளை அடைந்தாலும் கல்வியிலும் அதிக கவனத்துடன் படிக்கும் பட்சத்தில் அதிலும் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் நிச்சயம் அறுவடை செய்வீர்கள் என்று குறிப்பிடலாம். பொதுவாக உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் முதல் 3 மாதங்கள் சற்று சுமாரான பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஏப்ரல் மாதத்திற்கு மேல் உங்களது ராசியாதிபதியும் சுபகிரகமான குரு பகவான் உங்களது தனஸ்தானத்தின் பயணிக்கும் பொழுது மிகப்பெரிய உயர்வுகளை தொழில் ரீதியாகவும் பணம் ரீதியாகவும் பெறலாம் என்று குறிப்பிடலாம். இந்த வருடம் முழுவதும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இஷ்டமுடன் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் நவகிரகங்களில் மேற்கு நோக்கி அமர்ந்துள்ள சனி பகவானாகும். நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் 3 எல் தீபம் ஏற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர இந்த வருடம் நல்ல உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.